ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ் சாப்டர்லேருந்து புக் எக்ஸசைஸ் குவெஷன்ஸில் குவெஷன் நம்பர் 11 தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். வணக்கம், இது தமிழ் வழி வேதியியல். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் பாடத்திலிருந்து பாடத்தோட பிற்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்களில் வினாயின் 11 விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல குவெஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பின் வருவனவற்றில் இருந்து ஃபீனாலை எவ்வாறு தயாரிப்பாய்? ரெண்டு சேர்மம் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று குளோரோபென்சின், இன்னொன்று ஐசோப்ரோபைல் பென்சின். ஹவு இஸ் ஃபீனால் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குளோரோபென்சின், ஐசோப்ரோபைல் பென்சின்? பார்த்தீங்கன்னா இந்த குவெஷனு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபீனால். ஸோ நீங்கள் ஃபீனாலோட ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ்லாம் தரவாக இருந்தால் இந்த குவெஷனுக்கான ஆன்சர் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டைரக்ட் குவெஷன் இது. ஃபீனாலில் குளோரோபென்சின்லேருந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலே, அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு இந்த மெத்தடுக்கு ஒரு நேம் இருக்குது, ஸ்பெசிஃபிக் நேம், விச் இஸ் டவுஸ் ப்ராசஸ், டவ் முறை. இந்த மெத்தடில் முக்கியமாக கண்டிஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கை ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க இல்லையா. இதில் இது கொஸ்டின்லே சொல்லிட்டாங்க குளோரோபென்சின்லேருந்து. ஸோ குளோரோபென்சினோட ஃபார்முலா எழுதணும் பாருங்க. பென்சின் ரிங் போட்டுட்டா குளோரோபென்சின் அப்படிங்கிறதுனால சிஎல். இப்போ இதை வந்து 6-8% சோடியம் ஹைட்ராக்சைட் கூட நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்போ அங்கே கண்டிஷன்ஸ் முக்கியமாக என்னென்னா 300 ATM வளிமண்டல அழுத்தம், 633 கெல்வின். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் குளோரோபென்சின் 68% சோடியம் ஹைட்ராக்சைட் கூட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுது பாருங்கள், சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபீனாக்சைடு அப்படிங்கிறப்ப ஓ, இதுதான் ஃபினைல் குரூப்பு, இது கூட ஓ ஃபீனாக்சைடு. சோடியம் இருக்குது, சோடியம் ஃபீனாக்சைடு. இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎல்லும் இந்த ஹெச்சும் ஹெச்சிஎல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ போன சிஎலுக்கு பதிலாக இந்த ஓஎன்ஏ இங்கே வந்துட்டுருக்கும், ஓகேவா. இப்போ இதுதான் சோடியம் ஃபீனாக்சைடு, சோடியம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா, இதை டைல்யூட் ஹெச்சிஎல் கூட ட்ரீட் பண்ணுறோம். டைல்யூட் நீர்த்த ஹெச்சிஎல். அப்போ இந்த எண்ணெயும் சிஎல்லும் சேர்ந்து NaCl அப்படிங்கிற ஒரு பை ப்ராடக்டை கொடுத்துரும். இந்த எண்ணெய் போயிடுச்சு இல்லையா, அந்த இடத்துல இந்த ஹெச் போயிடும். அப்போ பென்சின் ரிங்கு ஓ ஆல்ரெடி இருக்குது, போன எண்ணெய்க்கு பதிலாக ஹெச். அப்போ இந்த காம்பவுண்ட் என்னது, இதுதான் ஃபீனால். கரெக்ட் கண்டிஷன்ஸ், கரெக்ட் ஈக்குவேஷன், எந்தவித எக்ஸ்பிளனேஷனும் இல்லாமல் நீங்கள் எழுதினா கூட யூ வில் பி கிவன் ஃபுல் மார்க்ஸ். பட் ஃபார்முலாஸ் கரெக்டாக இருக்கணும், கண்டிஷன்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கணும். அடுத்த தயாரிக்கும் முறை, அதாவது எதுலேருந்து தயாரிக்கணும்னா ஐசோப்ரோபைல் பென்சின்லேருந்து தயாரிக்கணும். ஆக்சுவலாக இதை டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா 4th method ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால், அதில் வந்து பென்சின்லேருந்து ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே ஐசோப்ரோபைல் பென்சினை முதல்ல பென்சின்லேருந்து ஐசோப்ரோபைல் பென்சினாக மாற்றி அதுக்கப்புறம் அதிலேருந்து ஃபீனால் எப்படி தயாரிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். பட் இங்கே புக்கில் குவெஷன் எப்படி கேட்டிருக்காங்க, ஃப்ரம் ஐசோப்ரோபைல் பென்சின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம எடுத்த உடனே ஐசோப்ரோபைல் பென்சின்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு எழுதினா போதும். ஐசோப்ரோபைல் பென்சின் அப்படிங்கிறப்ப பென்சின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பென்சின் அப்படிங்கிறப்ப நீங்கள் பென்சின் இப்படி போட்டுருவீங்க. ஆனால் இது என்ன பென்சின், ஐசோப்ரோபைல் பென்சின். அப்போ ஐசோப்ரோபைல் குரூப் வரணும். ஐசோப்ரோபைல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபைல் இருக்கா, அப்போ 3 கார்பன் இருக்கணும். ஸோ 3 கார்பன் இருக்கிற ஒரு தொகுதி அது ஐசோப்ரோபைல் தொகுதி. இப்போது இந்த கார்பன் 1 கார்பன் இப்படி போட்டுருங்க, இது பிரான்ச்சாக இருக்கும், CH3 CH3 இப்படி போட்டுருங்க. இதில் ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும் இல்லை, 1, 2, 3 பாண்ட் இருக்கும், குறையிற ஒரு பாண்டுக்கு பதிலாக ஹைட்ரஜன். ஸோ இதுதான் ஐசோப்ரோபைல் தொகுதி. இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட போடலாம், தப்பு கிடையாது. CH3 CH CH3
இப்படியும் போடலாம். பட் இப்படி போட்டால் நம்ம அடிக்கடி ஐசோப்ரோபைல் இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் உங்களுக்கு உடனே ஞாபகம் வருமே அப்படின்றதுக்காக நான் இப்படி சொன்னேன். ஸோ இதுதான் ஐசோப்ரோபைல் தொகுதி. ஸோ இந்த தொகுதியை கொண்டு போயிட்டு நான் இது கூட சேர்க்க போகிறேன். இந்த பாண்டு கூட இந்த ஃபினைல் தொகுதி இருக்கும் பாருங்கள், பாண்டு போட்டுட்டேன், சிஹெச் த்ரீ. ஸோ இதுதான் ஐசோப்ரோபைல் தொகுதி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, காமன் நேம், விச் இஸ் கியூமின். தமிழையும் கியூமின் தான். இப்போ இதை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5% எக்வஸ்னா நீரிய நீர் கரைசல்னு அர்த்தம், சோடியம் கார்பனேட் கரைசல் கூட, இது கூட 5% எக்வஸ் சோடியம் கார்பனேட்டை சேர்த்து அது வழியாக காற்றை பாஸ் பண்ணும். ஏர், ஏர்னா ஆக்சிஜன் தான் மீன் பண்ணும். அப்போ பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, அங்கே கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். இப்போ கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடுனா நீங்கள் ஃபார்முலாவுக்கு கஷ்டப்பட வேணாம், இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டா போதும். இதே ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம் பாருங்க. பென்சின் ரிங் போட்டுடுறேன், இங்க இருக்கிற சிஏ போட்டுடுறேன், மேல இருக்க சிஹெச் த்ரீய போட்டுடுறேன், இந்த சிஹெச் த்ரீயும் போட்டுடுறேன். இப்ப என்ன ஆகும், ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்றப்ப இந்த சிக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் 2 O எழுதிடணும் நீங்க, ஹைட்ரஜன். இதுக்கு பேரு கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடை நம்ம ஒரு நீர்த்த ஆசிட் கூட, டைல்யூட் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறோம், லைக் H2SO4, டைல்யூட் H2SO4 கூட ட்ரீட் பண்ணோம். பாருங்கள் இந்த பென்சீன் ரிங், இந்த OH பாருங்கள், பென்சீன் ரிங் OH சேர்த்துடுறோம். இது என்னது, இது ஃபீனால். அப்போ மிச்சம் அங்கே என்ன இருக்குது பாருங்கள், CH3CO CH3, CH3 CO CH3, இது என்ன காம்பவுண்ட், இது இது அசிட்டோன், இது ஃபீனால். ஸோ ஃபீனால் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டாக கிடைக்குது, இது வந்து பை ப்ராடக்டாக கிடைக்குது. அசிட்டோன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பை ப்ராடக்ட். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஆன்சர்ஸ். தேங்க்யூ.